ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜேடிஜி ஸ்குவாடு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ரேண்டம் ஸ்குவாடோட போயிட்டு எப்படி சிஎஸ் ரேங்க்ல புஷ் பண்ணி வின் பண்றது. இந்த முதல் ரவுண்டே பார்த்தீங்கன்னா எப்பவுமே லேண்ட் ட்ரோம் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. இதில் நான் என் நல்லா கவனிச்சு வந்து நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். என் டீம்மேட் வந்து எங்கே இருக்கிறாங்கன்றத நான் கவனிக்காமலேயும் சடச்சடன்னு ஏறிடுவேன். அப்படி ஏறினதுனால நான் இங்கே என்ன ஒரு தப்பு பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நல்லாவே பாருங்கள். மொத்தமும் நாலு பேருமே ஒரே சேர்ந்து ஏறி வந்துடுவாங்க. நான் அதை பார்த்துட்டு ஒன்று என் டீம்மேட் எடுத்துருக்காங்கன்றதை கவனிச்சு பேக்கப் எடுத்துருந்துருக்கலாம். நான் பேக் வந்திருந்தேன்னா கூட கண்டிப்பாக தப்பிச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் நான் அதை பண்ணியிருந்திருக்க மாட்டேன். நான் என் டீம்மேட்டை கவனிக்காமல் விட்டதுனால கூட இருக்காங்கன்னு நினச்சிட்டு விறுவிறுன்னு ஏறி வந்ததுனால இங்கே நான் அடி வாங்கிடலாம். ஸோ எப்பயுமே நீங்களும் இந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கோங்க, எடுத்த உடனே காலில் வெண்ணி தண்ணி விட்டுருந்தா நம்ம ஓடிடவே வேண்டாம். எப்பயுமே இருந்து நம்ம டீம்மேட் எங்கிட்டு போகிறாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னா பாருங்கள். இப்போ அதுக்காண்டி நான் செகண்ட் ஒன்று அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணியிருப்பேன். என்னோட டீம்மேட் முன்னாடி ஏறினதுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். என்கிட்ட இருந்ததோ ஒரு மிட்ரேஞ்ச் கன் மட்டும்தான். ஸோ அதை வச்சு நான் ஆடணும். எனிமீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஜோன் சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க, பிஆர் ரேங்க் மாதிரி. அவனுக்கு எப்படினாலும் ஜோனுக்குள்ள வந்து தானே ஆகணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருந்தேன். மூணு பேரும் தடத்தடன்னு ஒன்று கூட ஓடியாந்தானுங்க, பாட்டு ஓடியாடுற மாதிரி. அதனாலேயே நான் ரொம்ப ஈஸியாக அவனுங்களை அடிச்சு முடிச்சிட்டேன். அடிச்சு முடிச்சதுனால அந்த ரவுண்டை வந்து நாங்கள் ஈஸியாக வின் பண்ணியிருப்போம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரவுண்டில் ஒரு எனிமி வேகமாக ஓடியாந்துட்டே இருப்பான். என் டீமெண்ட் ஆல்ரெடி ரஷ்க்காக அவங்க இருக்கிறதுனால நான் பேக்கப் மட்டும்தான் கொடுத்துட்டு இருப்பேன். ஒருவேளை அவர் அடி வாங்கினா கூட நான் பின்னாடி இருந்து அடிச்சுட்டு ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் பேராஃபில்டுனால கொஞ்சம் லாங்லேயே தான் நின்றுட்டு இருந்தேன். அவர் நாக் பண்ணி போட்டதை நான் வந்து கில் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் ரேண்டம் ஸ்குவாட் கூட நான் வந்து இந்த ரெண்டு ரவுண்டுமே நல்லா ஆடிட்டு இருப்பேன். முதல் ரவுண்டில் நான் பண்ண மிஸ்டேக் வந்து இதில் பண்ணக்கூடாதுன்றக்காக எனிமீஸையும் சரி என் டீம்மேட்டையும் சரி எப்பவுமே நான் விடாம வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அப்படி இருந்ததுனால மட்டும்தான் என்னால வந்து பூயை அடிக்க முடிஞ்சது. இதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணி அன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லாவே பூ அடிச்சுட்டு இருந்தேன், ரேங்கையும் புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதுலேயும் பாருங்கன்னா என் டீம்மேட் வந்து முன்னாடி இருக்கிறதுனால தைரியத்தில் நான் எனிமையை நல்லா வாட்ச் பண்ணியிருப்பேன். வாட்ச் பண்ணிட்டு விறு விறுன்னு ஏறி இருப்பேன். ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளிட்டு ஏன்னா பேராக்கள் இருக்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி தான் ரேஞ்சில் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் எனிமியஸை பாருங்கன்னா என்னை கவனிச்சிக்கவே மாட்டாங்க. என்னை அவ்வளோவா கவனிக்காதனால அவங்க ரெண்டு பேரையும் நான் ஈஸியாக முடிச்சிடுவேன். இப்போ என்னோட டீம்மேட் என்னை நல்லா கவனிச்சிட்டு இருப்பாரு, அதனால எனக்கு எங்கே ஹெல்ப் தேவையோ கரெக்டாக அங்கே வந்து பண்ணிடுவார். இப்போ நான் மெட்கிட்ட போட்டுட்டே இருந்தாலும் கூட நான் அந்த எனிமியை வந்து விடாம வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். அதனால கிடைக்கிற கேப்ல ஒரே ஒரு புல்லட்ல ஈஸியா அந்த எனிமியை வந்து என்னால முடிக்கவும் முடிஞ்சது. ஸோ இதனால என்னைக்குமே சரி, நீங்க ரேண்டம் ஸ்குவாட் கூட போனீங்கன்னா உங்க ஸ்குவாடையும் நல்லா வாட்ச் பண்ணுங்க, அதே மாதிரி எனிமியை நல்லா வாட்ச் பண்ணுங்க. ரெண்டு பேரையும் வாட்ச் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த ரவுண்ட வந்து ஈஸியா வின் பண்ண முடியும். இப்போ ஆப்போனன்ட்ல ஒருத்தங்க ஏடபிள்யூ வச்சு அடிச்சிட்டு இருந்தான். ஸோ அதனால என்ன பண்ணனா லைட்டா மூவ்மெண்ட் கொடுத்து பார்த்தேன், நம்ம வாட்ச் பண்றாங்கட்டு செமையா ஒரு கோடு போட்டிருந்தான். இப்போ என்ன பண்ணனா என் டீம்மேட்லாம் முன்னாடி ஏறினாங்க, எனிமியும் ஆப்போசிட்லேருந்து ரஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம டீம்மேட்டை தானே அட்டாக் பண்ணுறாங்க, நம்ம லைட்டாக மூவ்மெண்ட் கொடுப்போம்னு கொடுத்து பார்த்தேன், யாரு கண்டுக்கல. விறுவிறுன்னு அப்படியே ஆப்போசிட்டில் ஏறிட்டேன். ஏன்னா என் டீம்மேட் மூணு பேர் இந்த பக்கம் இருக்கிறதுனால நான் இந்த பக்கம் இருந்தேன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். எவனாவது ஒருத்தன் கவருக்காக இந்த பக்கம் ஓதுவான், அவனை அடிச்சிடலான்றதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நான் நினச்ச மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் லூட் பாக்ஸில் வந்து லூட் அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தான். ஸோ அவனே வந்து ஈஸியாகவே முடிச்சு விட்டுட்டேன். ஏன்னா அவன் என்ன எதிர்பார்த்துருக்க மாட்டான், அவன் வந்து அந்த பக்கம் தானே எல்லாருமே இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு இருந்தான். நான் ஆப்போனன்ட்லேருந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தான் அவனை வந்து முடிச்சு விட்டேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருந்தான். அவன் தாங்க அந்த ஏடபிள்யூஎம்க்கு இருக்கேன், நான் சொல்லி நல்ல ஏடபிள்யூஎம் வச்சு ஒருத்தன் அடிச்சிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. அவனே தான், வேற யாரும் இல்லை. அவன் ஒருத்தங்கிட்ட வந்து எங்கள் ஸ்குவாரோட மாட்டிடக்கூடாதுன்றதுக்காண்டியே நான் வந்து பெர்மனன்ட் கவர்லேயே தான் இருந்துட்டு இருந்தேன். அவனை வந்து எப்படியாவது முடிச்சே ஆகணும். ஏன்னா ஒருத்தன் வந்து சோலோவாக நாலு பேரையும் வந்து ஏசி அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா அது வந்து ரொம்ப அசிங்கமாகிடும். நம்மளுக்கு எமோட்லாம் போட்டு நம்மளை வந்து சாவடிச்சிடுவானுங்க. அதனால நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் டீம்மேட் இப்போ விறுவிறுன்னு அடி வாங்கியிருப்பாரு. ஸோ இதே தப்ப நம்மளும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் லாங்கில் நின்று நின்று தான் ஆடிட்டு இருந்தேன். ஆனால் இதுலேயுமே நான் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். ரொம்ப க்ளோஸில் ஏறினப்பவும் கூட நான் எம்பிஃபைவ் எடுக்காமல் மறுபடியும் பேராஃபில் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு என்ன கருமோன்னு தெரில, இன்னைக்குன்னு பார்த்து ஹெட்டு எதுவுமே ஏறவே இல்லை. இருந்தாலுமே அவனை வந்து நானும் டீமுட்டும் சேர்ந்து முடிச்சு விட்டுட்டோம். முடிச்சு விட்டதுனால இப்போ நாலாவது ரவுண்டுங்க. இது தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரவுண்டு. ஒரு ரியலாக வந்து ஒரு வேர்ல்டு வார் கேமானா எப்படி ஆடுவோம், நம்மளுக்கு வந்து இருக்கிறது ஒரு லைஃப் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து மேக்ஸிமம் பெர்மனன்ட் கவரில் தான் இருப்போம். ஓகேவா, கவரில் இருந்து இருந்து ஏதாவது ஒரு கேப் கிடைக்கும் போது மட்டும்தான் எனிமி அடிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி தான் என் டீம் மட்டும் ஆடினாங்க, அதே மாதிரி தான் எனிமி கூட ஆடினாங்க. ரெண்டு பேருமே சரி, கையில் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு த்ரூவபிள்லாம் தூக்கி போட்டு போட்டுலாம் வந்துட்டு டேமேஜ் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம். யாருமே வந்து எடுத்தோம் போத்தோம்
எதுவும் இறங்கல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவர்ல இருக்காங்க, கண்டிப்பா வந்து மண்டையை கட்டினா மண்டையிலே போட்டுருவாங்கன்றது தெரியும். அதுக்காண்டியே நாங்க என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கவர் எடுத்து ஆடிட்டு இருந்தோம், கொஞ்சம் பொறுமையா இருந்தோம். ஸோ லைட்டா ஸ்ட்ரிங் ஆன உடனே ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ற லெவல்ல இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அங்க எனிமி ஒருத்தர் மண்டையை கட்டிட்டே இருந்தா, என் டீம் மட்டும் பாத்துட்டே இருந்தாரு, ஒருத்தர் ரஷ்ஷுக்காக வேமா ஓடியாதனால அவரும் கீழே ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அங்க வந்து எனிமி வந்து நாக் ஆயிடுவான். ஸோ நான் வந்து இப்ப கரெக்டா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் காலி என்ன இருக்கிறது, மூணு பேர் தான் ஆப்போசிட்ல இருக்கிறதுல ஒருத்தன் வந்து அடிக்கடி மண்டையை கட்டே இருந்தான். கரெக்டான டைம்காக காத்திருந்தேன், அவனும் சிக்கனா, அவனும் நாக் ஆனதுனால விறுவிறு நான் ஏறிட்டேன். ஏன்னா இப்ப இருக்கிறது ரெண்டே பேர் தான், ஏறினா கண்டிப்பா முடிச்சிடலாம் அப்படின்ற தைரியத்தெல்லாம் வேமா என்ன, என் டீம்மேட் ஆல்ரெடி ஒருத்தனை முடிச்சதுனால நான் ஒரே ஒருத்தன் மட்டும்தான், அவனும் ஈஸியா முடிச்சிடுவேன். ஸோ எப்பயுமே நீங்க வந்து ஒரு ரேண்டம் ஸ்குவாடோட போயிட்டு விளாட போறீங்க அப்படின்னா மறந்துடாம இது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணிடுங்க. எப்பவுமே எனிமையை நல்லா வாட்ச் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம உங்க டீம் மட்டும் வாட்ச் பண்ணிட்டு இருங்க, ரொம்ப ஈஸியாவே நீங்க ரேங்க் புஷ் பண்ணிடலாம். மறந்துடாம இது மாதிரி வீடியோஸையும் டிப்ஸையும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஜேடிஜி ஸ்குவாட்.